हाई फ्रेंड्स वेलकम बैक टू तगवल कुत्तु इन्नैक्कु नम्म चैनल्ल एदै पत्ति पार्क्क पोरोम्नु पार्त्तींगन्ना कुंभकोणत्तुल इरुक्कुर अदावदु தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் இருக்கிற தாராசுரம் அப்படிங்கிற இடத்துல ஐராவதீஸ்வரர் கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து இரண்டாம் ராஜராஜ சோழனால் சோழர் காலத்தில் 12 நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கற்கோயில். இந்த கோவில் வந்து தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், அதே மாதிரி இது ஐராவதீஸ்வரர் கோயில், மூணுமே வந்து கற்கோயில். இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவால் வந்து சிறந்த கட்டிடக்கலை அமைப்புக்கான விருதையும் பெற்றிருக்கு. இது வந்து 2004 வந்து யுனெஸ்கோ வந்து இந்த கோயிலுக்கு வந்து சிறந்த கட்டிடக்கலை, பாரம்பரிய கட்டிடக்கலை அப்படிங்கிற விருதை கொடுத்துருக்கு. இந்த கோயிலில் இருக்கிற முக்கியமான சிறப்பம்சங்கள், சில சிலை வடிவங்கள்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுடைய முகப்பு. இதெல்லாம் ரொம்ப இங்கெல்லாம் வந்து ஆள் நடமாட்டமே இல்லை. படிகள்லாம் கூட இருக்கு. இந்த கோயிலுடைய ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா ரொம்ப வந்து நுணுக்கமான சிற்பக்கலைகள், ரொம்ப பிரம்மாண்டமான சிற்பக்கலைகள் அப்படிங்கிறத விட ரொம்ப வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன செவர்லேயுமே சின்ன சின்ன தூண்லேயுமே வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து சிற்பங்கள் வந்து வடிச்சிருக்காங்க. இது பாருங்கள், இந்த வந்து கோயிலுடைய அந்த மேற்புறத்துலேயும் வந்து சின்ன சின்ன சிலைகள்லாம் வந்து வடிச்சிருக்காங்க, அதாவது முகப்பில் உள்ள மேற்புறத்தில். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு முக்கியமான சிறப்பம்சம், அதாவது இதை வந்து சரிகம பதனி சப்தஸ்வர படிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒவ்வொரு படியிலையுமே சரிகம பதனி அப்படிங்கிற மாதிரி இசைகள்லாம் கேட்கும். இதை வந்து இப்போ வந்து பூட்டி வச்சுருக்காங்க, அதனால் இதை வந்து எங்களால் காட்ட முடியல. இதில் ஒவ்வொரு படியிலையுமே வந்து சரிகம பதனி அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வர்ற மாதிரி இந்த படிகளை வந்து அமைச்சிருக்காங்க. இது பாருங்கள், ஒவ்வொரு சின்ன சின்ன கல்லுலேயுமே வந்து எவ்வளவு வந்து அழகாக வந்து அவங்க சிற்பங்கள் வடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி நுணுக்கமான சிற்பக்கலைகளால் தான் இது வந்து சிறந்த கட்டிடக்கலை அப்படின்னு யுனெஸ்கோ விருது வந்து இது கோவிலுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கோயிலுடைய உட்புறம். இந்த கோயிலில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சிற்பக்கலைன்னா இதுவும் சொல்லலாம், அதாவது யானையும் காளையும் கலந்த மாதிரி ஒரு உருவ சிலை வந்து இங்கே இருக்குது. இந்த கோயிலில் ரொம்ப ஒரு முக்கியமான சிற்பக்கலையில் இதுவும் ஒன்று. அதாவது இடது பக்கத்துலேருந்து பார்க்கும்போது வந்து காளை வந்து தலையை மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, வலது பக்கத்துலேருந்து யானை வந்து நேராக நிற்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் அவங்க அமைச்சிருக்காங்க. Thank you.
இது பாருங்கள் இது வந்து யாழி யாழியை பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வேணால் இந்த வீடியோட முடிவில் வந்து லிங்கில் கொடுக்குறேன் இது வந்து யானை மேலே வந்து சண்டை போடுற மாதிரி இல்லை யாழி சிலையை வந்து அமைச்சிருக்காங்க யானையை விட யாழி வந்து பெரிய விலங்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் வந்து இந்த சிலையிலே நமக்கு தெரியுது இந்த கோவில் வந்து தஞ்சை பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரத்தெல்லாம் விட வந்து கொஞ்சம் சின்ன கோவில் தான் இருந்தாலும் இந்த நுட்பமான சில சிற்பக்கலைகள்னால தான் இந்த கோவிலுக்கு வந்து ரொம்ப வந்து மதிப்பு ஜாஸ்தி ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்களாக இருக்கட்டும் ஓவியங்களாக இருக்கட்டும் ரொம்ப வந்து ஒரு அழகாகவே வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த கோவிலோட ரொம்ப ஒரு முக்கியமான சிற்பக்கலை கட்டிட அமைப்பு வந்து இதுவும் ரொம்ப முக்கியமானது ராஜகம்பீரன் திருமண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேரை வந்து ஒரு குதிரை இழுத்துட்டு போகிற மாதிரி இந்த கட்டிடம் முழுக்க வந்து அவங்க கட்டியிருக்காங்க இது வந்து பார்க்குறதுக்குன்னா வந்து ஒரு குதிரை வந்து தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி வடிவத்தில் அவங்க வந்து அவங்க அமைச்சிருக்காங்க பாருங்க ஒரு குதிரை வந்து தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பில் இந்த கட்டிடத்தை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு தூண்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து சிற்பக்கலைகள் இருக்குது ரொம்ப ரொம்ப மைனூட்டான வடிவில் வந்து அவங்க சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஒவ்வொரு புராணத்தை கூடுது மகாபாரதம் ராமாயணம் அது மாதிரி வந்து ஒவ்வொரு தூண்கள்லேயுமே வந்து ஒவ்வொரு புராண கதைகளை வந்து அவங்க சிற்ப வடிவில் வந்து செதுக்கியிருக்காங்க அதுவும் எவ்வளோ நுட்பமாக எவ்வளோ ரொம்ப அளவில் சின்னதாக அவங்க வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இது மாதிரி ஒவ்வொரு தூண்கள் இருக்குது எத்தனையோ தூண்கள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது உள்ளரே நிறையா தூண்கள்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்குது அந்த பிளேஸ்லாம் போய் பார்க்க முடியல இந்த மாதிரி ஒவ்வொரு தூண்கள்லேயுமே ஒவ்வொரு இந்த மாதிரி சதுர பகுதியில் வந்து சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க அது எல்லாமே வந்து ஒவ்வொரு கதையை வந்து நமக்கு சொல்லுது புராண கதைகள் அனைத்தும் கோவிலுடைய தல வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திரனோட ஐராவதம் அப்படிங்கிற அந்த வெள்ளை யானை வந்து துர்வாச முனிவரோட சாபத்தால் வந்து ரொம்ப கருப்பு நிறமாக மாறிடுது அது கருப்பு நிறம் வந்து மீண்டும் வந்து அது வெள்ளை நிறமாக மாறுறதுக்காக இங்கே உள்ள சிவபெருமானை வந்து வணங்கி அது வெள்ளை நிறம் பெற்றதால் இதை வந்து ஐராவதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இன்னொரு தல புராணம்னு சொல்கிறாங்க அதாவது சாவே இல்லாத ஒரு வரம் வாங்கணும் தேவர்களெல்லாம் வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக தாரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து இங்கே வந்து இந்த சிவபெருமானை வணங்கி வந்து ஒரு சாகா வரம் பெற்றதுனால இது வந்து தாராசுரம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இந்த ஊருக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது இது பாருங்கள் இந்த கோயிலுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் வந்து ஒரே கல்லால் கிரானைட் கல்லால் வந்து அழகாக வந்து ஜன்னல் மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க இது வந்து இந்த ஜன்னல் வந்து ஒரே கல்லால் அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்க இந்த ஜன்னல்லாம் வந்து கிரானைட் கல்லால் ஒரே கல்லால் ஆன ஜன்னல் இதெல்லாம் இந்த பாருங்க எவ்வளோ அழகாக வந்து கொஞ்சம் கூட வந்து அளவுலாம் மாறாமல் எவ்வளோ அழகாக ஒரே கல்லால் அமைச்சிருக்காங்க பாருங்கள் அமைச்சது மட்டும் இல்லாமல் அது உள்ளதையுமே வந்து நிறையா சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் இருக்குது அதாவது சிற்பங்கள்லாம் மாடல் சின்ன சின்ன மாடல்லாம் இருக்காங்க சரியாக வெளிச்சம் தெரியல
அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் வந்து யம தர்மராஜர் வந்து ரொம்ப வந்து உடல் எரிச்சல் காரணமாக இந்த குளத்தில் குளித்து அவருக்கு வந்து அந்த உடல் எரிச்சல் போனதுனால அந்த குளத்தை வந்து யம தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோயிலுடைய பின்புற அமைப்பு. இதுக்கப்புறம் வந்து கோயில் வந்து கிடையாது. இந்த இதோட வந்து கோயில் வந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் தான் வந்து கோயில் வந்து இல்லை. யாழியை வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு பழமையான கோயில்களில் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி இந்த கோயில்களை வந்து யாழிக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒவ்வொரு செவத்துலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கேப் விடாமல் வந்து யாழி சிற்பத்தை தான் வந்து அதிகமாக செதுக்கியிருக்காங்க. பாருங்க, இது ஃபுல்லாகவே யாழி தான். ஃபுல்லாகவே யாழியோட சிற்பத்தை வந்து அதிகமாக இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து செதுக்கியிருக்காங்க. இதே மாதிரி பின்னாடி கோவிலை சுற்றியுமே வந்து யாழி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துலையே வந்து பாருங்கள், இந்த தூணில் யாழி பாருங்கள், இதுவும் யாழி தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த யாழியோடைய சிலைகள்ங்கிறது வந்து எவ்வளவுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலுடைய கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முழுக்க முழுக்க தமிழ் கல்வெட்டுகள் தான் இங்கே வந்து பொதிச்சிருக்காங்க. இந்த கோவிலில் வந்து சின்ன சின்ன சிற்பக்கலைகளில் ரொம்ப வந்து புராணங்களும் நாட்டிய முத்திரைகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த சிலையெல்லாம் வந்து இந்த ஒரு விரல் அளவுக்கு இது வந்து வடிவம் வச்சுருக்காங்க சிலைகளுங்க. பாருங்கள், ஒரு சின்ன ஒரு விரல் அளவுக்கு கூட சிற்பங்கள் வந்து வடிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு ரஷ்ஷான ஒரு கோயில். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கூட்டம் இல்லை, ரொம்ப ஒரு அமைதியாக இருக்குது. கிரிக்கெட்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க இங்கே. அதே மாதிரி இந்த சுற்றுப்புற இந்த செடி பராமரிப்பு, புற்கள் பராமரிப்பு இல்லாமல் இங்கே ரொம்பவே நீட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து ஒரு அழகான கோயிலாகவும் இது இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வந்து கோபுரம் வந்து அம்மன் சன்னிதி. இங்கே சிவன் ஸ்தலமும் இருக்குது, அம்மன் சன்னிதியும் இருக்குது. நம்ம இப்போ அம்மன் கோயிலுக்குள்ளே தான் போக போகிறோம். இங்கே சிவன் சன்னிதிக்கும் அம்மன் சன்னிதிக்கும் வந்து பெரிய வேறுபாடெலாம் இல்லை, சிலை மட்டும்தான் வேறு. மற்றபடி வந்து கோயிலுடைய அமைப்புகள்லாம் வந்து சிவன் கோயிலில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிலை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு யாழி மேலே வந்து ஒரு வீரன் வந்து சண்டை போடுற மாதிரி, கீழே வந்து படை வீரர்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. இந்த அபிஷேக நீர் வர்ற ஒரு இதை கூட வந்து எவ்வளோ அழகாக வந்து சிற்ப வடிவில் வந்து செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு வாயை வந்து திறக்கிற மாதிரி அப்படின்ட்டு ஒரு அழகான ஒரு சிற்பம் மாதிரி செஞ்சுருக்காங்க. இந்த அபிஷேக நீர் வர்ற தொட்டியை கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம தகவல் கொடுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பிளேஸில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.